viewers, welcome back to my channel Mom in Toronto. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரண்டான ரெசிபி தான் ட்ரை பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஹாலபினோ அப்படின்ற ஒரு ரெசிபியை தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கேன். இதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் அப்படின்னா இந்த ஹாலபினோ. இது வந்து ஒரு சில்லி மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது மெக்சிகன் சில்லி தான். ஊர்ல இந்தியாலலாம் இது எவ்வளவு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இது இல்லாமையும் செய்யலாம் கண்டிப்பா. நம்ம கிட்ட வீட்டுல இருக்க சில்லியை வச்சு இப்ப நான் எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். வாங்க, இது ஆக்சுவலா பிரனீஷ் கேட்டான்றதுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறேன். வாங்க போவோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு கேப்சிகம், ரெண்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது என்ன கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஹாலபினோ சில்லி. இதுக்கு வந்து நீங்க இது கிடைக்கல அப்படின்னா நீங்க வீட்டுல அந்த குண்டு மிளகாய் இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது ஆல் பர்பஸ் ஃபிளார் மைதா. இது பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா இட்டாலியன் சீசனிங். இது உங்களுக்கு இல்லாட்டி நீங்க வெறும் பெப்பர் கூட யூஸ் பண்ணலாம். எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சுதான் ட்ரை பண்ணணும். இது வந்து சீஸ். இப்ப வந்து பிரெட்டை வந்து நான் இந்த சைடெல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா உருட்டி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ஆனியன் இன்னும் கட் பண்ணல. சால்ட் அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா பிரனீஷ் வந்து என்னோட சமைக்க வந்திருக்கேன். ஆக்சுவலா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ், இப்போ இந்த லாக்டவுன்ல ஸ்கூல்ல போகாம இருக்கிறதுனால நம்ம சமைக்கும் போது அவங்களுக்கும் கூட வந்து நம்ம அவங்கள வச்சுட்டு செஞ்சோம்னா அவங்களுக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆக்சுவலா இது அவனுக்காக செய்யறது. இப்போ ஈகரா சாப்பிடாத பிள்ளைங்க கூட அவங்களே நம்ம கூட வந்து நின்று சமைச்சாங்கன்னா அவங்களே கொஞ்சம் லைக் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் டேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இப்ப பாருங்க நான் வந்து இந்த பிரெட் ஹீட் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் கிரம்ஸ் நல்லா ப்ரௌன், கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர்ல வறுத்துப்போம். ரொம்ப கருக விட்டீங்கன்னா அப்புறம் கலர் மாறிடும். லைட்டா கலர் மாறின உடனே நீங்க எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கலர் வந்து நல்லா கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த பதத்துல நம்ம எடுத்துடுவோம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெட் கிரம்ஸ் வந்து நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பிளேட் இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ இதே பேன்ல வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த கேப்சிகம் ஆனியன் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிப்போம். இந்த கேப்சிகம் ஆனியன் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமா அப்படின்லாம் இல்லை. இது நான் என்னோட ஸ்டைல்ல செய்யறேன். உங்களுக்கு இது நீங்க இது இல்லாம கூட நீங்க வந்து சும்மா பிரெட்டு சீஸ் அப்புறம் இந்த ஹலஃப் சில்லி வச்சு நீங்க இதை ஒரு டிஷ்ஷா செய்யலாம். இந்த பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நான் எண்ணெய் விட்டுடுறேன். ரொம்ப கம்மியாவே விட்டுடலாம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஃப்ரை பண்ண போறோம். பிரனீஷ், நம்ம ஹாலபினோ எங்க சாப்பிட்டோம்? என்ன கடையில? ஹாலபினோ கடையா? அது பேர் ஹாலபினோ கடை கிடையாது பிரனீஷ். எங்க சாப்பிட்டோம் நல்லா திங்க் பண்ணி சொல்லு அம்மாக்கு. டாலர் அம்மாக்கா அடுத்த ஸ்டாப்பிங்கா இல்ல அடுத்த கடையா? ஒரு ஹாஃப் ஸ்பூன் லைக் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட இல்லாட்டி நீங்க பெப்பர் ஆட் பண்ணுங்க. நான் பெப்பருமே லைட்டா ஆட் பண்ண போறேன். ஏன்னா பிரனீஷ்க்கு வேணுமா பெப்பர் ஆட் பண்ணணுமா? லைட்டா ஆட் பண்ணடா. ஓகே டன்.
good job Ranish. Salt வந்து ரொம்ப கம்மியா ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சீஸ் வந்து சேக்கறதுனால தவ ரொம்ப சால்ட்டா தான் இருக்கும். அதனால நீங்க பாத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த ஹாலபீனோ ஆட் பண்ணிப்போம். தல அரைச்சனியுமா? ஆமா. அது கீழ வாமா இருக்கும். வாமா இருக்கும். காய்கறி வேக வேண்டிய அளவுக்கு வேக வைக்கணும் அப்படின்லாம் இல்லங்க. லைட்டா கொஞ்சமா வேக வச்சிட்டோம். ஏன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறதுனால அது சீக்கிரமா வெந்துடும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம எப்படி இத ரோட்டேட் பண்றது ரோல் பண்றதுன்னு காட்ட போறேன். வாங்க மேல